வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் திரை விமர்சனம் பண்ண போகிறதில்ல, ஒரு நாடக விமர்சனம் பண்ண போகிறோம். பிளாக் ஷிப் டீம்லேருந்து டியூட் விக்கி இயக்கத்தில் வெளியே வரப்போகிற நவயுக ரத்த கண்ணீர் அப்படிங்கிற நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்மைல் சேட்டை அப்படிங்கிற டீம்லேருந்து பிரிஞ்சு வந்து பிளாக் ஷிப் அப்படின்னு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டீம்லேருந்து தான் இந்த நாடகத்தை போடுறாங்க. இது ஒரு அரசியல் நையாண்டி நாடகம். இந்த நாடகத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு நாள் பிளாக் ஷிப் ஆஃபீஸுக்கு நான் தற்செயலாக போக வேண்டியிருந்தது. போன இடத்துல டியூடி விக்கி, நம்ம ஆர்ஜே விக்னேஷு, அரவிந்து, கார்த்தி எல்லாருமே இருந்தாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு நாடகம் போடலான்னு இருக்கோம்னே அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்பா இது தேவையில்லாத வேலை, நல்லா தானே போயிட்டுருக்குது, எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே, இந்த விஞ்ஞான வளர்ச்சினால தான் நாடகம் அப்படின்ற துறையே ரொம்ப நலிஞ்சிட்டு வருது. முதல்ல சினிமா வந்துச்சு, அதன் பிறகு டிவி சேனல்லாம் வந்துச்சு, அதன் பிறகு இப்போ யூடியூப் உள்பட நாடகத்துக்கு எதிராக தான் வந்துக்கிட்டு இருக்குது. நமக்கே தெரியாமல் நம்ம நாடகத்துக்கு எதிராக தான் இருந்துக்கிட்டுருக்கோம். அதனால் அழிஞ்சு வரக்கூடிய நாடகத்தை காப்பாற்றணும்னா நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் இறங்கி நாடகம் போட்டோம்னா அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சரிதான்ப்பா, நாடகம் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த யூடியூப்பில் வந்து விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்து ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு என்ன கேட்டு வந்திருக்காங்க, டிவி சீரியலில் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க, சினிமாவில் கூட நடிக்க சொல்லி கேட்டு வந்தாங்க. நான் எல்லாத்தையுமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டேன். ரொம்ப நெருக்கமான சில நண்பர்கள்லாம் கொஞ்சம் கம்பல் பண்ணி நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நான் வந்து வெளியிலேருந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, உங்கள் படத்துலேயே நடிச்சுக்கிட்டு படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணும்போது படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து உங்களை பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். வெளியிலேருந்து நான் விமர்சனம் பண்ணுறது வேறு, ஆனால் அந்த படத்துலேயே நடித்தவன் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான், அதையே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடியன்ஸ் நினைப்பாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் உங்களுக்கு, அதனால் நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, படத்தில் நடிங்க, அது வேறு விஷயம், படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு நல்ல எங்கள் நம்பிக்கை இருக்குது, எங்கள் படத்து மேலே நல்ல படமாக தான் எடுப்போம், நீங்கள் தைரியமாக நடிங்க, நாங்கள் தைரியமாக உங்களை போட்டு படம் எடுக்கிறோம் அப்படின்லாம் சில பேர் கொஞ்சம் கம்பல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அப்பவும் நான் முடியாதுன்னு தான் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம நண்பர்கள்லாம், எப்பா சினிமாவிலாகவே வாய்ப்பு கிடைக்காமல் அலைஞ்சிட்டு தெரியுதான், உன்னை தேடி வாய்ப்பு வருது, அது வேணாம்னுக்கிட்டு இருக்க, போய் நடிப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, நண்பர்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக சரி நடிக்கிறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, கார்ப்பரேஷனில் குப்பை அள்ள போனாலும் நம்மளை மாதிரி யாரும் அள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நம்ம. சரி, ஏதோ நடிக்க கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்த வரைக்கும் நடிச்சு விட்டு வந்துடக்கூடாது, அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நடித்து கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி முதல்ல நடிக்க கற்றுக்கிட்டு அப்புறம் போய் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான். சரி, நடிப்பு அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சு, நாடகத்துலேருந்து தான் முதல்ல வந்துச்சு. சரி, ஆரம்பத்துலேருந்தே வருவோம், நாடகத்தை போய் பார்ப்போம், அதுலேருந்து கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா சினிமாவில் நடிக்கிறதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நாடகம்னு யோசித்த உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஏசி சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஜில்மோர் சிவகுமார்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு சிறந்த நாடக விமர்சகர், சினிமா விமர்சகரும் கூட. அவர் ஒரு படத்தையோ நாடகத்தையோ விமர்சனம் பண்ணுறாருன்னா ஏனதானெல்லாம் பண்ண மாட்டார், அவ்வளோ துல்லியமாக அற்புதமாக பண்ணுவார். அவரை திருப்திப்படுத்துறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அது ஒரு சூப்பர் படமாக தான் இருக்க முடியும், அப்படிப்பட்டவர். அவர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தார். உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ தாராளமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரமே ஒரு நாடகத்துக்கு கூப்பிட்டு போனார். நாடகத்துக்கு போய் உட்காந்து 10வது நிமிஷத்தில் நான் என்ன முடிவு எடுத்தேன் தெரியுங்களா, இனி எக்காரணத்தை கொண்டு நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தேன். ஏன் தெரியுங்களா, ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு சீனில் நம்ம நடிக்கிறோம்னா நமக்கு ஒரு க்ளோஸ்அப் இருக்கும், நம்ம கூட நடிக்கிறவங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப் இருக்கும், ரெண்டு பேரும் கம்பைண்டாக ஒரு டைலாக் இருக்கும், அப்புறம் கூட்டமாக பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், அது கட் பண்ணி போய்க்கலாம். அதில் ஒரு டைலாகை மிஸ் பண்ணோன்னா அடுத்த டேக் போய்க்கலாம். சரி, ஒரு லென்த் டைலாக்ல எங்கேயாவது மிஸ் பண்ணோன்னா கூட அங்கே கட் பண்ணிவிட்டு
எதிராளியுடைய க்ளோஸ்அப்பை போட்டு திரும்ப அங்கேருந்து கட்டு கட்டுன்னு திரும்ப போய்க்கலாம். சரி, டைலாகே உளறி விட்டுட்டோன்னா கூட அதை டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ வசதிகள் இருக்குது சினிமாவில். ஆனால் நாடகத்தில் ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிக்கணும், வேறு ரெண்டாவது வாய்ப்பே கிடையாது. டைலாக் பேசணும், நடிக்கணும், எதிராளிக்கு கவுண்டர் கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் சீன்னா கூட 10 நிமிஷமோ நமக்கு டைலாகே இல்லைனா கூட அந்த சீனில் நடிச்சிக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை போயிட்டு நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு நாடகத்தில் நடிக்கலாம்னு வந்துட்டு மாட்டான்னு சொல்லிவிட்டு, எப்பா இனிமேல் நடிப்புன்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். நாடகத்தில் நடிக்கிறவங்க மனுஷங்களாங்க, என்ன மாதிரி நடிக்கிறாங்க? ஒரு சீன் 15 நிமிஷம் ஓடுதுன்னா 15 நிமிஷமும் உண்டு. டைலாகை மிஸ் பண்ணாமல், ரியாக்ஷனை மிஸ் பண்ணாமல், கவுண்டரை மிஸ் பண்ணாமல் அப்படி நடிக்கிறாங்க. சினிமாவில் வந்து ஒவ்வொரு ஷார்ட்டாக நடித்து ஒப்பேற்றி வச்சிடறோம். இவ்வளோ பெரிய நாடக நடிகர்களுக்கு அவங்களுக்குள்ளே என்ன எண்ணம் இருக்குன்னா சினிமாவில் நடிக்கணுன்றது அவங்க எண்ணம். அப்படியாப்பட்டவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்காம இருக்குது, நம்ம போய் சினிமாவில் நடிக்கலாம் மாட்டான்ட்டு சினிமாவை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. நாடகன்றது சாதாரண விஷயம் கிடையாதுரா தம்பிகளா. நானும் இந்த 2 வருஷத்தில் நூற்றுக்கணக்கான நாடகங்களை பார்த்துட்டேன். மேடை நாடகம், சபா நாடகம், கிரேசி மோகன் நாடகம், எஸ்வி சேகர் நாடகம், காத்தாடி ராமமூர்த்தி நாடகம், ஒய்ஜி மகேந்திர நாடகம், அப்புறம் கூத்துப்பற்றை நாடகங்கள், இப்படி நூற்றுக்கணக்கான நாடகங்களை பார்த்துட்டேன். அதில் இருக்கிற கஷ்டங்களையும் நான் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு மறுபரிசீலனை செய்யுங்களா தம்பிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணே முடிவு பண்ணுறோம்ண்ணே, பண்ணலான்னு முடிவு பண்ணுறோம்ண்ணே அப்படின்ட்டாங்க. சரி, பண்ணலான்னு முடிவு எடுத்த பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? என்கரேஜ் பண்ண தான் வேணும். அதன் பிறகு திரும்பவும் சொன்னால், அதாவது நீங்கள் ஒரு அவுட்லைன் சொன்னாங்க, அவுட்லைன் நல்லா இருந்தது, அவுட்லைன் நல்லா இருக்குப்பா, சீன் சீனாக அது நல்லா இருக்கணும், அந்த சீனில் டைலாக் நல்லா இருக்கணும், அந்த டைலாகை பேசி நடிக்கிறவன் நல்லா நடிக்கணும், அதன் பிறகு சீனுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும். அது மேடையில் கொண்டு வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய மேஜிக்கு. இது எல்லாம் நடந்தால் தான் நாடகம் நல்லா வரும், பார்த்துக்குங்கப்பா, நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல தான் முடியும் இல்லையா. அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலும் ரிகர்சலில் இருக்கும், ரிகர்சலில் இருக்கும்னு சொல்லிட்டு டே நைட்டாக ரிகர்சல் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபைனல் வெர்ஷனை நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது குறை இருந்தால் சொன்னீங்கன்னா நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் இதே ஜில்மோர் சிவகுமாரன் தான் போய் பார்த்தோம். இன்னும் சில நண்பர்கள் வந்திருந்தாங்க. ஏதோ ஆர்வ கோளாறுல ஒரு நாடகத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு 2-2.5 மணி நேரத்தை உயிர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்தோம். போய் உட்காந்தா ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் சும்மா நம்ம சொன்னதுக்கு மேலே, ஒரு சீனில் இருக்கிற டைலாகாக இருக்கட்டும், சீனுக்குள்ளே சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அந்த மேஜிக் இருந்தது. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒருத்தரும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. பார்க்க பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரத்தில் இடவேளை வந்துச்சு. இடவேளை விடலாமா, அப்படியே போகலாமா அப்படின்னாங்க. அப்படியே போங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே திரும்ப அப்படியே நான் ஸ்டாப்பாக போச்சு. 1 மணி நேரம் 40 நிமிஷம் போச்சு. என்ன சொல்கிறதுனே சொல்ல தெரியல, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நாடகம் முடிஞ்சு மொத்த குருவும் நின்றுக்கிட்டு, இந்த நாடகம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் போகுது, இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் சுருக்கிடலான் இருக்கோம், உங்கள் கருத்து என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏன்ப்பா சுருக்குறீங்க, நல்லா தானே இருக்குது, 1 மணி நேரம் 40 நிமிஷம் இல்லை, இன்னும் மேற்கொண்டு இருந்தால் கூட நல்லா இருக்குன்ற அளவில் இருக்குது, எதையும் கை வைக்காதீங்க, ஜம்ப் வந்துடும், இதுவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கே ஒரு நிம்மதியாச்சு. உண்மையிலே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன அதே கருத்து தான் என் கூட வந்த சிவகுமார் சொன்னார். நான் அவர் சொன்னதை பார்த்துட்டு நான் சொன்னேன், சிவா ஒரு நாடகத்தையோ ஒரு படத்தையோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அது நிகரில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த நாடகம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்களும் இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், எதிர்பாராத அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாடகம் இன்னும் வெளிவராதனால இந்த படத்துடைய கதையில் அவுட்லைனை கூட சொல்ல முடியல. இருந்தாலும் இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சமீப காலத்தில் வந்த அரசியல் நையாண்டி நாடகத்திலே இது ஒரு சூப்பர் நாடகம் அப்படின்னு சொல்லலாம். நாடகங்களில் பல வகை இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் கூத்துப்பற்றை நாடகங்கள் பார்த்திங்கன்னா அதில் அரசியல் நையாண்டி இருக்கும். அது வந்து குறியீடு மூலமாக தான் சொல்லுவாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க, அதை புரிஞ்சிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு வகை, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில சபா நாடகங்களில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியை பாய்ச்சிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, நேரடியாகவும் தாக்க மாட்டாங்க மற்ற கட்சிகளை, மறைமுகமாக தான் தாக்குவாங்க. ஆனால் இந்த நாடகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஏற்கனவே இருந்த கட்சி, இனிமேல் வரப்போகிற கட்சி எல்லாத்தையும் சும்மா அடித்து துவச்சி தொங்க விட்ருக்காங்க தம்பியை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த நாடகத்தை நீங்கள் அரங்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50 சீன்லேயாவது கைத்தட்டல் விசில் சத்தத்தை கேட்கலாம். இந்த நாடகத்தோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா,
எந்த ஒரு நாடக ட்ரூப்லேயும் போய் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் இருப்பாங்க, ஆனால் இதில் முற்றிலுமே இளைஞர்கள் மட்டுமே எடுத்து செஞ்சது. ஒரே ஒரு பையனை என்னமோ சில நாடகங்கள் நடிச்சிருக்கான், அந்த தம்பி ஒருத்தனை தவிர மீதி எல்லாருமே நாடகத்துக்கும் புதுசு. இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த கொடுக்க போகிற வெற்றி தொடர்ந்து இந்த மாதிரியான இளைஞர்கள் வந்து நாடகத்துறையை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பலாம். அப்புறம் இது அரசியல் நையாண்டி நாடகன்றதுனால நமக்கு அரசியலை கரைச்சி குடிச்சிருந்தால் தான் இதை புரியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக டெய்லி உட்காந்து இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வர்ற அரசியல் நையாண்டியெல்லாம் பார்த்து சிரிக்கிறோம் இல்லையா, அந்த அறிவு இருந்தாலே போதும், டெய்லி நியூஸ் கேட்குற பழக்கம் இருந்தால் போதும், இந்த நாடகத்தை ரொம்ப ரசித்து பார்க்கலாம். இந்த நாடகம் வர்ற சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் போடுறாங்க. 4 மணிக்கு ஒரு ஷோ போடலாமா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் முடிவு பண்ணல. 4 மணி ஷோவும் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இதுக்கு டிக்கெட் வேணும்னா புக் மை ஷோவில் போய் புக் பண்ணுங்கள். இந்த நல்ல முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.